வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, சமூக ஊடகங்களில் யார் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க முடியும், யார் வேண்டுமானாலும் தற்கால சூழலிலே தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க முடியும் அப்படின்றதான் இருக்கு. எப்படி சட்டங்கள் எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியே எல்லாமே பொதுவில் தான் இருக்குது. ஆனால் இது ஒரு ஒரு சமூக ஊடகங்களிலே யாருக்கு வந்து பிரதிநிதித்துவம் கிடைக்கிறது, யார் அதை எளிதாக கட்டமைக்கிறார்கள் அல்லது எளிதாக வழிநடத்தி சொல்கிறார்கள், அந்த கட்டமைப்பை தொடர்ந்து பாதுகாக்கிற முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள் என்று பார்த்தால், புஜ பராக்கிரம படைசூழ இதை நீங்கள் ட்விட்டரில் நடக்கிற ஸ்பேசிஸ் போன்ற நிகழ்வுகளிலாக இருக்கட்டும், அல்லது வந்து ஃபேஸ்புக்கில் நடத்தப்படுகிற உரையாடல்களாக இருக்கட்டும், இல்லை எத்தனை உரையாடல்களாக இருந்தாலும் தன்னுடைய கட்டமை பெற்றிருக்கிறவர்கள் அந்த கட்டமைப்பின் வாயிலாக சிலரை தன்னோடு இணைத்து கொண்டு தனக்குள்ளே பிணைத்து கொண்டு ஒரு தர்க்க ரீதியான அல்லது ஒரு சித்தாந்த ரீதியிலான மாற்று கருத்து உள்ளவர்களை எப்படி எதிர்கொள்வது, எப்படி தாக்குவது, இதை நோக்கியே அவர்களுடைய வட்டம் அமைகிறது. இப்பொழுது ஒரு பொதுத்தளத்திலே இன்னொருவர் இயங்க வேண்டும் என்று நினைக்கிறார் அல்லது தன்னுடைய கருத்தை சொல்ல வேண்டும் என்று வருகிறவர்களை கூட இவர்கள் தங்களுடைய ஹைஜேக் என்று சொல்லப்படுகிற அந்த நிகழ்வை தங்களுக்குள் இதாக தன்னுடைய ஆட்களை எப்பொழுதும் தயார் நிலையிலே வைத்திருந்து அங்கே வர வைத்து இவரை கூப்பிடு, நீ அவரை கூப்பிடு என்கிற முறையிலே அவர்களை மேலே வர சொல்லி அவருடைய கருத்தை திணித்து அதை வந்து அவர்களுடையதாக மாற்றி அமைத்துக் கொள்கிறார்கள். இது சமீப காலமாக இந்த ஸ்பேசஸ் என்று சொல்லப்படுகிற ட்விட்டரில் நடக்கிற கலந்துரையாடல்களை காணும் பொழுது தெரியும். சில நேரங்களில் அங்கே வருகிற சமானியன் அல்லது பொது கருத்தை வைத்திருக்கிற ஒரு பொதுமக்களாக வருகிறவனை எப்படி மட்டம் தட்டுவது, நீ போய் படித்து கொண்டு வா, நீ போய் அதை கற்றுக்கொண்டு வா என்கிற நிலையிலான பரிவர்த்தனைகள் நிகழ்த்தி அவர்களை மழுங்கடிக்க சொல்வது அல்லது அவர்களிடமே சில குறுக்குக்கல்களை கேட்டு அவர்களை மடையர்களாக ஆக்குகிற நிகழ்வுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும், கேட்டுக்கொள்ளும் இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இது வந்து ஒரு இந்த உரையாடல்கள் அனைத்துமே ஒன்று கட்டமைக்கப்படுகிறது அல்லது நகர்வதற்குள்ளே நுழைந்து அதை சிதைத்து விடுகிறது. இதுதான் நான் பார்க்கிற கலந்துரையாடல்கள் இங்கே நடக்கிறது. இங்கே வேடிக்கை பார்ப்பவனாக நின்று விட்டு போவது தான் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.